Hi friends, good morning. இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இந்தியில 4th டே வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து 3 டேஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டேல வந்து क्वेश्चन வேர்ட்ஸ் போட்டேன். செகண்ட் டேல வந்து ப்ரோனவுன் பத்தி போட்டேன். தேர்ட் டே வந்து வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டேன். தென் இந்த ஸ்போக்கன் இந்தி எப்படி நான் உங்களுக்கு டீச் பண்றேன் அப்படினா உங்களுக்கு அப்படியே டைரக்டா ஹிந்தியை அப்படியே இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் எழுதி தான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சுத்தமா ஹிந்தியே தெரியாதவங்களுக்கு கூட இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க அதனால வந்து ரெகுலரா என்னோட ஒவ்வொரு வீடியோவையும் ஃபர்ஸ்ட் டேலேருந்து நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப நீங்க ஈஸியா ஸ்போக்கன் ஹிந்தி ஹிந்தியில் வந்து ஸ்போக்கன் ஸ்போக் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலையும் நான் வந்து உங்களுக்கு எப்படி ஹிந்தியில் எழுதுறது படிக்கிறது வெர்ப்ஸு கிராமர்ஸு இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் என்னோடய ஃபஸ்ட்லேருந்து எல்லா வீடியோஸையும் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஸ்போக்கன் ஹிந்தியும் வந்து நான் இப்போ ஒரு 3 டேஸு இதுக்கு முன்னாடி 3 வீடியோ வந்து ஸ்போக்கனுக்காக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம சில இம்பார்ட்டண்ட் வெர்ப்ஸை பார்த்தோம். அந்த வெர்ப்ஸை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸை மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் கொஞ்சம் பார்க்கலாம். ஒவ்வொரு வெர்புக்கும் சில ரெண்டு சென்டென்ஸு சாம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இப்போ பாருங்க, சீனா தேக் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி எப்படின்னு ஹிந்தியில் பார்த்தோம். இப்போ அதுக்கான ஒரு சென்டென்ஸ் வந்து, நான் சூரியனை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன். தினமும் சொல்லலாம் இல்லை ஒவ்வொரு நாளும். ஐ சீ சன் எவ்ரி டே அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். இப்போ ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க? மைன் ரோஜ் சூரஜுக்கோ தேக்தா ஹூம். அது ஆண்பால் தான். மைன் ரோஜ் சூரஜுக்கோ தேக்தி ஹூம் அப்படின்னா பெண்பால், சரியா? இப்போ அந்த சென்டென்ஸ் என்ன, மை ரோஜ் சூரஜுக்கோ தேக்தா ஹோம் அப்படின்னா நான் சூரியனை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன். செகண்ட் சென்டென்ஸ், ஐ சி தாஜ்மஹால், நான் தாஜ்மஹாலை பார்க்கிறேன் அப்படின்னா மை தாஜ்மஹால் தேக்தா ஹோம். அதே தான், மை தாஜ்மஹால் தேக்தா ஹோம் இல்லைன்னா மைன் தாஜ்மஹால் தேக்தி ஹோம். இதுதான் வந்து ஐ சி தாஜ்மஹால்ங்கிற சென்டென்ஸுக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வெர்பு. அதுக்கான ரெண்டு சென்டென்ஸை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வெர்பு ஸ்பீக் அப்படின்னா பேசு. ஹிந்தியில் போல்னு சொல்லுவோம். அங்கே பாருங்கள் ஏன் இந்த இங்கிலீஷையும் தமிழையும் கலந்துருக்கேன்னா, அன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் போல்னு படிச்சிடக்கூடாது தமிழில். அதனால தான் பி போடாமல் போன் போட்டிருக்கேன், போல், சரியா? நான் ஹிந்தியில் பேசுகிறேன் அப்படின்னா எப்படி ஹிந்தியில் சொல்லுவீங்கன்னா, மை ஹிந்தி மே போல்தா ஹோம். அதே தான் நானும் சொல்கிறேன், போல்னா போல்னு சொல்லக்கூடாது, மை ஹிந்தி மே போல்தா ஹோம். நான் ஹிந்தியில் பேசுகிறேன்னா ஐ ஸ்பீக் இன் ஹிந்தி அப்படின்னா மை ஹிந்தி மே போல்தா ஹோம். அடுத்தது, நான் உங்களுடன் பேசுகிறேன், ஐ ஸ்பீக் வித் யூ ஹிந்தியில் மை ஆப்ஸே போல்தா ஹோம். மை ஆப்ஸே போல்தாகும், அதுமாரி மை ஆப்ஸே போல்திகும். அது ஆண்பால் பெண்பால் நான் எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான். ஸோ ஸ்பீக் முடிஞ்சுட்டு அடுத்த வெர்பு ஹியர்னா கேள்னு அர்த்தம், அதுக்கு சுன். ஹிந்தியில் சுன் நல்லா பார்த்துங்க. நான் ஒரு பாட்டு கேட்கிறேன், மை ஏக் கானா சுன்தாகும், சரியா? மை ஏக் கானா சுன்தாகும் அப்படின்னா ஐ ஹியர் எ சாங். அடுத்தது, நான் நல்ல செய்தி கேட்கிறேன், மை அச்சி கபர் சுன்தாகும். கபர்னா செய்தி, மை அச்சி கபர் சுன்தாகும். மை ஏ கானா சுன்தாகும், மை அச்சி கபர் சுன்தாகும், ஐ ஹியர் எ குட் நியூஸ். குட் நியூஸ்னா அச்சி கபர், சுன்தாகும்னா கேட்கிறேன், மைனா நான், மை அச்சி கபர் சுன்தாகும். அடுத்தது சுவாசித்தல் அப்படின்னா சான்ஸ்லேனான்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்படின்னா பிரீத்னு அர்த்தம். ஸோ மெதுவாக சுவாசிக்கவும் அந்த சென்டென்ஸ், பிரீத் ஸ்லோலி
அப்படின்னா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், தீரே தீரே சான்ஸ்லே, தீரே தீரே சான்ஸ்லே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது தினமும் சுவாச பயிற்சி செய்யவும். அடுத்த வாக்கியம் டூ பிரீத்திங் எக்ஸசைசஸ் டெய்லி, ரோஜ் சான்ஸ் கி கசரத் கரே. சான்ஸ் அப்படின்னா வந்து பிரீத், ஸோ அந்த இடத்துல வந்து அலைஞ்சிருக்கு. ஸோ ரோஜ் சான்ஸ் கி கசரத்து கரே. அடுத்தது மெல்லுதல்னா சபானா, சபானா இல்லை சபானா, மாடு புல்லை மெல்லும். அந்த வாக்கியம் வந்து த கவு சு த கிராஸ் அப்படின்னா காய் காஸ் சபாத்தி ஹை, காய்னா பசு, காஸ்னா மெல்லுதல், சபாத்தி சரி காஸ்னா கிராஸ், சபாத்தி ஹை அப்படின்னா வந்து மெல்லுதல், காய் காஸ் சபாத்தி ஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் மென்று சாப்பிட்டேன். அடுத்த வாக்கியம் மைனே சபா சபாகர் காயா, மைனே சபா என்ன சொல்றாங்க அங்க சபாகர் காயா அப்படின்னா வந்து மென்றுதான் சபாகர். இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க, மெதுவாக சுவாசிக்கவும் தீரே தீரே சான்ஸ்லே, தினமும் சுவாச பயிற்சி செய்யவும் ரோஜ் சான்ஸ் கி கசரத் கரே, மாடு புல்லை மெல்லும் காய் காஸ் சபாத்தி ஹை, நான் மென்று சாப்பிட்டேன் மைனே சபாகர் காயா. அடுத்தது படித்தல் அப்படின்னா ஹிந்தியில எப்படி சொல்லுவோம், பட்டு பேடுன்னு படிச்சிடாதீங்க, இது ப இது இட்டு, பட்டுன்னு படிப்பீங்கன்னு அந்த மாரி தமிழும் இங்கிலீஷும் கலந்து எழுதியிருக்கான் பட்டு. ஸோ அப்போ வந்து இங்கிலீஷில் ரீடு, தமிழில் ஒரு சென்டென்ஸ் பாருங்கள், நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன், ஐ எம் ரீடிங் எ புக். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், மை ஏ கிதாப் பட் ரஹாஹும், மை ஏ கிதாப் பட் ரஹாஹும். அடுத்தது ஷீலா ஒரு கதையை படிக்கிறாள், ஷீலா ரீட்ஸ் எ ஸ்டோரி. எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஷீலா ஏ கஹானி படுத்தீகை, அதுதான் இங்கே டாக்கு டி போட்டிருக்க படுத்தீகை, ஷீலா ஏ கஹானி படுத்தீகை. அடுத்த வெர்பு எழுதுதல் அப்படின்னா லிக்கு இங்கிலீஷில் ரைட்டு, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், ஐ ரைட் எ லெட்டர், மைன் ஏ பத்ர லிக்தாகும், மைன் ஏ பத்ர லிக்தாகும். அடுத்தது ஆசிரியர் ஒரு கருப்பு பலகையில் எழுதுகிறார் அப்படின்னா ஆசிரியர் ஒரு பிளாக் போர்டில் எழுதுகிறார். அப்போ ஆசிரியருக்கு ஹிந்தியில் அத்யாபக், நல்லா பாருங்கள் அத்யாபக், அத்யாபக் ஏக் ஷியாம் பட் மே லிக்தே ஹைன், ஷியாம் பட்னு சொல்லலாம் இல்லை பிளாக் போர்டை பிளாக் போர்ட்னே சொல்லலாம், அத்யாபக் ஏக் ஷியாம் பட் மே லிக்தே ஹைன், நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன் மை ஏ கிதா படுறாகும், ஷீலா ஒரு கதையை படிக்கிறாள் ஷீலா ஏ கஹானி படுத்தே ஹை, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் மை ஏ பத்ர லிக்தாகும், ஆசிரியர் ஒரு கருப்பு பலகையில் எழுதுகிறார் அத்யாபக் ஏ ஷியாம் பட் மே லிக்தே ஹை. அடுத்தது கொடு, கொடுனா தே இங்கிலீஷில் கியூ, எனக்கு ஒரு பேனா கொடு, கியூ மீ எ பென், முஜே ஏ கலம் தோ, தோ தான் அது தோ இல்லை, முஜே ஏ கலம் தோ. எடுனா ஹிந்தியில் லே, டு டேக், நான் வகுப்பு எடுக்கிறேன் ஐ டேக் த கிளாஸ், மைன் கிளாஸ் லேத்தாகும், கிளாஸுக்கு கிளாஸ்னே போட்டாச்சு கக்ஷானும் சொல்லலாம், மைன் கிளாஸ் லேத்தாகும். உட்கார் அப்படின்னா பைட் சிட், தயவுசெய்து நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளுங்கள், ப்ளீஸ் இட் சிட் இன் த சேர், கிருப்பையா குர்சி பர் பைட்டே, நான் வந்து டைட்டேன்னு எழுதியிருக்கேன், இந்த இடத்துல என்ன வரும்னா பைட்டே, ஓகேவா, அது வந்து கிருப்பையா குர்சி பர் பைட்டே அப்படின்னு சொல்லிட்டு வரும். பாருங்கள் எனக்கு ஒரு பேனா கொடு, முஜே ஏ கலம் தோ, நான் வகுப்பு எடுக்கிறேன் மை கிளாஸ் லேத்தாகும்,
தயவு செய்து நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். கிருப்பையா குர்சி பர் பைட்டே. அடுத்தது நில். நில்னா கட்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸ்டாண்ட், சாலையில் நிற்க வேண்டாம். டோன்ட் ஸ்டாண்ட் இன் த ரோட் அப்படின்னா சடக்குமே மத்து கடை ரகோ. கட்டுனால ஹிந்தியில நிக்கிறது. சடக்குமே மத்து கடை ரகோ. அடுத்து நடனா சல், வாக்குன்னு அர்த்தம். நான் நடந்தே பள்ளிக்கு செல்கிறேன். ஐ கோ டு ஸ்கூல் பை வாக். மைன் பைதல் சல்கர் ஸ்கூல் ஜாத்தாகும். மைன் பைதல் சல்கர் ஸ்கூல் ஜாத்தாகும். ஓடுனா தவுடு ரன். அவர் வேகமாக ஓடுகிறார். ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட். வாக் தேஜ் தௌடா தௌடுத்தாகை. தௌடுத்தாகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோன்ட் ஸ்டாண்ட் இன் த ரோடு, சாலையில் நிற்க வேண்டாம்னா சடக்குமே மத்து கடைரகோ. நான் நடந்தே பள்ளிக்கு செல்கிறேன். மை பைதல் செல்கர் ஸ்கூல் ஜாத்தாகும். அவன் வேகமாக ஓடுகிறான். வகு தேஜ் தௌடுத்தாகை. கண் விழித்தல் அப்படின்னா ஹிந்தியில உட்டோ, வேக்கப்னு அர்த்தம். நான் தினமும் அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன். ஹிந்தியில எப்படி சொல்லலாம்? மை ரோஜ் சுபகு 5 பஜே உட்டாகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்பால்னா உத்தாகும், பெண்பால்னா உத்திகும். மைண்ட் ரோஜ் சுபகு 5 பஜே உத்தாகும். 5 5. அடுத்து தூங்குதல் சோ அப்படின்னு அர்த்தம். நான் தினமும் இரவு 10 மணிக்கு தூங்குகிறேன். மை ரோஜ் ராத் 10 பஜே சோத்தாகும். 10 10. சிரினா ஹன்ஸ் லாஃப். சிரிப்பு ஆரோக்கியத்திற்கு நல்லது. லாஃப் இஸ் குட் ஃபார் ஹெல்த். எப்படி சொல்லலாம்? ஹன்ஸ்னா சேகத்துக்கேலியே அச்சா ஹோத்தாகை. ஹன்ஸ்னா சேகத்துக்கேலியே அச்சா ஹோத்தாகை. நான் தினமும் அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன். மைன் ரோஜ் சுப 5 பஜே உத்தாகும். நான் தினமும் இரவு 10 மணிக்கு தூங்குகிறேன். மைன் ரோஜ் ராத் 10 பஜே சோத்தாகும். சிரிப்பு ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஹன்ஸ்னா சேகத்துக்கேலியே அச்சா ஹோத்தாகை. அழு அப்படின்னா ரோ, கிரை. குழந்தை அழுகிறது. த பேபி இஸ் கிரையிங். பச்சா ரோ ரஹாகை. ஆடு நாச் டான்ஸ். மீனா நடனம் ஆடுகிறார் அப்படின்னா மீனா இஸ் டான்சிங். எப்படி ஹிந்தியில் சொல்கிறது? மீனா நாச் ரஹாகை. டான்ஸுக்கு நாச்சுன்னு வரும். மீனா நாச் ரஹாகை. வாங்கு அப்படின்னா கரீது. கரீத்து இல்லை கரீது. பிஹெச் போட்டிருக்கான் பாருங்க. பை. நான் ஒரு கார் வாங்குகிறேன். ஐ வில் ஐ பை எ கார்னு வரும் இங்கிலீஷில். ஸோ ஹிந்தியில் மை ஏ கார் கரீது தாகும். மை ஏ கார் கரீதாகும். அடுத்தது வானா ஆன்னு அர்த்தம் ஹிந்தியில். இங்கிலீஷில் கம் ஆ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆனா அவன் வருவான் அப்படின்னா ஹீ வில் கம் அப்படின்னு அர்த்தம். ஹிந்தியில் வஹ் ஆயேகா. வஹ் ஆயேகா. குழந்தை அழுகிறது. பச்சா ரோ ரஹாகை. மீனா நடனம் ஆடுகிறார். மீனா நாச் ரஹாகை. நான் ஒரு கார் வாங்குகிறேன். மை ஏ கார் கரித்தாகும். அவன் வருவான். வஹ் ஆயேகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இதில் 20 வெர்ப்ஸுக்கு சிம்பிள் சென்டென்சஸ்ஸு ஹிந்திலையும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி அதை அப்படியே வந்து தமிழில் வந்து நான் வந்து உங்களுக்கு எழுதி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வெர்புக்கும் உள்ள சென்டென்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிஃபோர் வீடியோஸை பார்த்துட்டு ஒரு ஒரு ஸ்போக்கன் டாப்பிக்கையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேறு எப்படி உங்களுக்கு ஸ்போக்கனில் வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணாலும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது நியூ சென்டென்ஸ் நீங்களாக கூட ட்ரை பண்ணாலும் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.